ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சூப்பர் சார்ஜ் டிரைவர். இன்றைக்கி நம்ம எடுத்து ஓட்ட போகிற கார் ஃபோர்ட் ஜிடி. ஃபோர்ட் வந்து அமெரிக்கன் கார் கம்பெனி அண்ட் இது 1903 ஹென்ரி ஃபோர்டுங்கிறவர் அமெரிக்காவில் ஆரம்பித்த கம்பெனி. ஃபோர்ட் ஜிடின்றதும் எல்லாத்துக்கும் ஞாபகம் வர படம் ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரி. அண்ட் இதுலேயும் ஃபெராரியோட தலகணத்துக்கான தான் ஃபோர்டு ரேசிங்கில் லெமான்ஸ் ரேசிங்கில் என்டர் ஆகணும்னு சொல்லி இந்த கார் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காகவே கேரல் செல்பி கூட ஸ்பெஷலாக டீல்லாம் போட்டு இந்த காரை ரெடி பண்ணி போய் லெமான்ஸில் போட்டி போட்டாங்க. அண்ட் கண்டினியூஸாக 3 வருஷம் 4 வருஷம்னு ரெக்கார்ட் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டுருந்தாங்க. வாங்க இப்போ இந்த கார் எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்த்துடலாம். இப்போ வரைக்கும் ஓட்டுறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது. ஹேண்டிலிங்லாம் குறை சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இல்லை. ஹை ஸ்பீடில் போய் பார்க்கும்போது இன்னும் பெட்டராக தெரியும் போவோம். பைத்தியகார ஏஐ கம்ப்யூட்டர் சி ஏஐ கார்ஸ் காமெடி பண்ணுறாங்க. வந்து பிக்கப் ஆக்சுவலி கொடூரமாக இருக்குது. ஆக்சலரேஷன் நீங்கள் இப்போ கூட பாருங்களேன், 300 கிட்டே போகுது. ஆனாலும் எவ்வளோ ரேப்பிடாக ஆக்சலரேட் ஆகுதுன்னு பாருங்களேன். இதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரோடு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஹைவே ஒன்ஸ் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ரோட் ஒரு ரேஸ் ஓட்டலான்னு இருக்கேன் மக்களே. கார் ஹேண்டிலிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. இது வரைக்கும் நான் ஓட்டினதுலேயே பெஸ்ட்டு ஹேண்டிலிங்னு சொல்லுவேன். கண்ட்ரோல் அவ்வளோ நல்லா கிடைக்குது இந்த காரு. ரொம்ப நேரம் சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் காரு கொடூரமாக இருக்குது, அவ்வளோ பயங்கரமான காரு. ஸோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஓட்டணும். அதனால தான் பேசாமல் இருக்கேன். ஹை ஸ்பீடை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பிக்கப்பு ஸ்பீடு கண்ட்ரோலு எல்லாமே வேறு லெவலில் இருக்கு இந்த காரு. லாஸ்ட் டைம் ஓட்டினா லாம்பர்கினி விட இது சீரியஸாகவே ரொம்பவே பெட்டராக இருக்குது. எனக்கு பெட்டராக ஃபீலும் ஆகுது. அண்ட் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லாஜிடெக் கியர் வந்து ரியல் லைஃப்பில் இந்த கார் உங்களுக்கு எப்படி, ரியல் லைஃப்பில் நீங்கள் நிஜமாகவே இந்த கார் ஓட்டிகிட்டு இருந்தால் எப்படி ஹேண்ட்லிங் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்மோஸ்ட் அதே அளவு ஃபீலிங் தரும். அப்படி பார்த்தோன்னா இதுதான் பெஸ்ட் ஃபீலிங்கோடு இருக்க காரும். வாங்க இப்போ நம்ம இந்த 900 கொலோசஸ் ரேஸ் ஓட்டலாம்.
வளையத்துக்கு அடுத்து இதுதான் ஃபோர்ஸால் இருக்கிறதுலே பெரிய ரேஸு. வா, பிக்கப் நிஜமாவே வேற லெவலில் இருக்கு. முன்னாடி ஒரு ஃபோர் ஜிடி, மூணு லாம்போர்கினி, இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்க ஃபோர் ஜிடி பார்த்தினா அவங்க லேட்டஸ்ட் எடிஷன், 2017 ரிலீஸ் ஆனதுன்னு நினைக்கிறேன். கார் என்தூசியஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த செக் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன், லைட்டாக உரசிட்டு வந்துருக்கேன் போல. காரு சீரியஸாக வேற லெவலுங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம புது சேனல், நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னால, லைக் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன்னால தான் நம்ம சேனல் டெவலப் ஆகும். நம்ம சேனல் பெருசாக நானும் நிறைய கேம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது எதுவும் நடக்காது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ ஹை ஸ்பீட் பார்த்துடலான்னு நினைக்கிறேன். முடியல, 367 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கார் போற ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கு, அப்படியே லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது காரு. திருப்புறக்கெலாம் சேர்றவங்களும் கூட அவ்வளோ வெயிட் தெரிய மாட்டேங்குதுங்க. ஃபெராரியோட சேலஞ்சுக்கு ஃபோர்ட் பயங்கரமாகவே ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த கார் வழியாக கண்ட்ரோல் பின் பாயிண்ட்டாக இருக்குது.
பார்க்கலாம். டிராஃபிக்ல இடிக்காம பூந்து பூந்து ஓட்டுறதும் ஒரு தனி ஜாலி தான். இந்த மொத்த வீடியோலுமே ஆவரேஜ் ஸ்பீட் 200 கிட்ட மெயின்டைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். जस्ट मिस ये ना सारी पावर अंदर आ रही है ये यार मेरा मोदी कितनी माँ यार मेरा ये वेट कितनी हम पैसे कितने की ये तो चौना गिरने से सुतने नहीं लाये आप पे इतने तो वेट है ना जस्ट मिसन सरली वाह ये मोड ले ये तो चित्र प्रोपर्ट डाज पड़े बट अस्ट मत पाक सर ओके मतलब इोड़ नम्बर वीडियो मुड़ुकेसा पाक मरकाम सब्सक्राइब पड़ी सपोर्ट रोम मुख्यमंत्री सब्सक्राइब पड़ी बेल तटी वे।